எஸ் ராதா, இங்க வீட்டுக்கு வா. என்னாச்சு பிரபா, ஏன் ஒரு டென்ஷனா பேசுற? எனி ப்ராப்ளம்? இங்க வா சொல்றேன். வாட்ஸ் ராங் பிரபா? ஏய், உன் வீட்டில் சமையல் வேலை செய்கிறாளே, அவள் பேர் என்ன? கனகா. அவளை முதல்ல வேலையை விட்டு தூக்கு. ஏன், என்னாச்சு? அவள் இங்கே வந்து என்னை பார்த்து கத்துறாடாவ, பணத்தை வச்சு மிரட்டி சீதாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது நான் தான் பேசுகிறான். என் எதிர்க்க நிற்கிறது கூட அவளுக்கு தகுதி கிடையாது, பேசிட்டான். முதல்ல அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு விஷயமே தெரியாதா? இங்கே வேலை செஞ்ச சீதாவோட சிஸ்டர் ஆவ, சொந்த அக்காவான். அக்காளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்துட்டாவ. என்னடா சொல்கிற, ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? உன்னால் நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. அக்கா என் வீட்டில், தங்கச்சி உன் வீட்டில், ரெண்டு பேரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டாங்களா? ஏய் பிரபா, ஐம் வெரி சாரிடா. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணவே மாட்டேன். எப்படி மிஸ் பண்ணனே தெரில. பட் எனிவே, கனகா இனிமேல் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாதுரா. சரி, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். உட்கார், அவ்வளோதான். என்னமோ போ, வினை தீர்ப்பான் விநாயகன் நினச்சி செங்கற்பட்டுக்கு போனேன். கடைசியில் அந்த விநாயகனே வினை விதைச்சிட்டான். நான் மட்டும் ஸ்துதி செத்தனைக்கு சாய்ந்திரம் செங்கல்பட்டு போகாமல் சென்னையிலே இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுரா. ஓகே ஓகே ஓகே, சாப்பிடுங்க. முரளி, இன்னைக்கு உன் பர்த்டே. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு நான் சாப்பிட வந்திருக்கேன். இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். எனக்கு ஒன்றே போட்டுருவாரு. சீக்கிரம் சாப்பிடு. அவசரப்படாதே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போகலாம். ஐயோ, என்னாச்சு? கட்டட் நல்லா இல்லையா? இல்லை, அங்கே பாரு. என்னாச்சுப்பா? அவரு யார்? அவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, பேர் பென்ஸ்ராதா. அது ஸ்ருதி ஆண்டி. அவங்க மட்டும் பார்த்தாங்க, நான் தொலைஞ்சேன். நான் கிளம்புறேன். அவங்க இருந்தா என்ன? மணி வேற கரெக்டா 8:00 ஆயிடுச்சு. நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்களாம் வந்துருங்க. ஏய் இருப்பா, சாப்பிட்டு போலாம். பார்லயே எழுந்திருச்சு போறேன். இல்ல, அவர் ஒரு மாதிரி டைப். நான் கிளம்புறேன். ஏய் இருப்பா, சாப்பிட்டு போலாம். நான் கிளம்புறேன். ஐயோ, ஐஸ்கிரீம். ஸ்ருதி ஆண்டி செத்த அன்னைக்கு ராதா அங்கிள் செங்கல்பட் போனதா? ஏன் போய் சொல்லணும்? நான் மட்டும் ஸ்ருதி செத்தனை சாய்ந்திரம் செங்கல்பட்டு போகாம சென்னையிலே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுரா. ஏதாவது அது இல்லடா கார்த்திக், ராஜாங்கிள் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்.
ராதா அங்கிள் பத்தியா? அவரை பத்தி எதுக்கு இந்த நேரத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு காத்தால ராதா அங்கிள் அப்பா கிட்ட ஒரு பொய் சொன்னாரு. என்ன பொய்? ஸ்ருதி ஆண்டி செத்த அன்னைக்கு ராதா அங்கிளும் ஸ்ருதி ஆண்டியும் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். அப்போ ஒரு 8 மணி இருக்கும். ஆனா ஸ்ருதி ஆண்டி 8:30 9 மணிக்குள்ள செத்ததா சொல்றாங்க. ராதா அங்கிள் வேற அன்னைக்கு ஈவினிங் அவரு செங்கல்பட்டு போயிட்டு தான் சொல்றாரு. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சம்திங் இஸ் ராங். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் கார்த்திக். என்னடா கண்டுபிடிக்க போறீங்க? என்ன ராத்திரி நேரத்தில் ஆட்ட மணி என்ன ஆகுது பார்த்தல? 1 மணி வரைக்கும் தூங்காம பேசிக்கிட்டு இருக்கிறது, காலையில் 8 மணிக்கு எந்திருக்கிறதா? நேரத்தோட படுத்து தூங்குங்க. அங்க பாருங்க, பூஜாவை பாருங்க, எவ்வளவு நல்ல பிள்ளையா தூங்கிருக்கா பாத்தீங்களா? அதே மாதிரி தூங்குங்க. டேய், உன் பேச்சு சத்தம் கேட்டுச்சு வந்து அரைஞ்சிருவேன். அது கரெக்ட். குட் நைட். குட் நைட். சமைக்கணும்னு சொல்லிங்களே அத்தை, போய் சமைக்கல. எப்போ வேணாலும் சமைக்கலாம், ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடத்தான் முடியாது. ஜானு மனசை விட உன் மனசு நேக்கு நன்னா தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் தான் உன் நண்டை மனம் விட்டு பேச முடியலை. இங்கேயாவது உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லப்படாதோ? என் மனசில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. கடைசி வரலும் இதே பொய்ய சொல்லின்னு இருக்க போறியா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட போறியா சீதா? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் உங்களை அனாதைன்னு சொன்னாங்க? உங்களுக்கு நான் இருக்கேன் அத்தை. கோர்ட்ல தீர்ப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜானகிக்கும் குட்டி மாமாக்கும் லெட்டர் போட்டு அவங்கள வர வைக்கிறேன். அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. அத்தை, என்னமோ தெரியல அத்தை, பசங்களை ஒருத்தரை பார்க்கணும் போல இருக்கு. நான் ஜெயில இருந்தப்போ அவங்க 3 பேரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஏன் அத்தை, நாளைக்கு ஒருத்தர் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டுமா? பார்த்துட்டு வா. ஆனா நான் கேட்டதுக்கு பதில சொல்லலையே. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சே. நீ சொல்றது உண்மைன்னா அந்த கொலைய நீ தான் பண்ணேனா? எங்க என் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுடி, சொல்லு. என்ன அதெல்லாம்? நான் தான் ஸ்ருதியை கொலை பண்ணேன். இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, என்னை விட்டுருங்களே. தயவு செஞ்சு இதை பத்தி இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இந்த ஆண்டாளத்தைய ஏமாத்த முடியாதுரி. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆச்சாரம் அனுஷ்டானம்னு நான் உன்னை ஒதுக்கி வச்சப்போ, வயிற்று வழியால நான் துடிச்சப்போ, ராத்திரியும் பகலும் என் பக்கத்திலேயே இருந்து ஊர் ரத்தத்தை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினியே, அப்படியாப்பட்ட நீயாடி இன்னொரு உயிரை கொன்னிருப்ப? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நியாயம் தர்மம் என்னைக்கும் சாகாது, அது எனக்கு நன்னா தெரியும். எங்க வந்த? பசங்களை ஒருத்தர பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. எதுக்கு? எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கா? ஃப்ரெண்டா இருந்து நினைச்சது நடக்கலன்னா கொலையும் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கறதுக்கா?
உன்னை எவ்வளவு நம்பினேன், இப்படி பண்ணிட்டிய. நான் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் உன்கிட்ட சொல்லி சொல்லி செஞ்சேன். ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு ஏன் முதல்ல குத்திட்டிய? எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் என் மூஞ்சில் வந்து முழிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்தம் இருக்கணும்? எங்க அப்பா சொன்னார், அந்த பொண்ணு ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ, ரொம்ப பரிதாபமான குடும்பத்தை சேர்ந்தவன். நம்பிட்டேன். இல்லைன்னா உன்னை வெளில தள்ளும் போது அப்படியே விட்டுருப்பேன், மறுபடியும் உன் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன். ஸ்ருதி உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கு ஏத்த ஜோடி, அப்படி நான் முட்டாளாக்கினியே. இனிமே அதெல்லாம் நடக்காது. இதை பாரு, இனிமே குழந்தைங்களை பார்க்க வரேன், அப்பாவை பார்க்க வரேன், தாத்தாவை பார்க்க வரேன், நீங்க வரக்கூடாது. உன் நிழல் கூட என் குழந்தைங்க மேல படக்கூடாது. உன்னால ஸ்ருதி மட்டும் செத்து போல, நூத்துக்கணக்கான அனாத குழந்தைங்களோட எதிர்காலம் செத்து போச்சு. நினைச்சு பாத்துங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டேன். நான் செஞ்சது பெரிய பாவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சார், இந்த கொலகாரி உங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும் உண்மை சார். அது மட்டும் இல்லை, உங்க மேலேயும் உங்க அப்பா மேலேயும் வச்சிருக்கிற மரியாதை என்னைக்கு மாறாது சார். இனிமே நான் இங்க வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். வரே சார். சீதாமா, சின்னவர் உங்கள் பேச்சு எடுத்தாவே ரொம்ப கோவப்படுறார். அவர் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரியவரும் குழந்தைங்களும் உங்கள் நினைப்பாகவே இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கூட குழந்தைங்க அழுதுகிட்டே போனாங்க. நீங்கள் வேணால் ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்கள பார்த்துட்டு போக முடியுமா? அம்மா, நான் அனாதம்மா. நான் இது வரைக்கும் கடவுள்கிட்ட எதுவுமே வேண்டிக்கிட்டது இல்லை. ஆனால் இனிமேல் உங்களுக்காக நான் வேண்டிக்க போகிறேன். கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்ற வருமா? சரிம்மா. சீதா இப்ப வந்துருவா, பிஸ்கட் சாப்பிடுங்க. எனக்கு பிஸ்கட் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுமா, மத்தியானம் கூட சாப்பிடாம வந்திருக்கீங்கல்ல, எடுத்துக்கோ. இந்த குழந்தைங்களுடைய பாசத்தை யாரால அணப்பட்டு தடுக்க முடியும்? சீதா, சீதா, எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் உங்களுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ல. நீ மட்டும் எங்களை பார்க்கணும்னு ஆசை எங்க வீட்டுக்கு போனேல்ல, நாங்க மட்டும் வரக்கூடாதா? சொல்லு சீதா, நீங்களை பார்க்க போனல? ஆமா, நான் உங்களை பார்க்க போனது உண்மைதான். கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேல அதிகமா பாசம் வச்சுட்டேன். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க முயற்சி பண்றேன். அப்படி சொல்லாத சீதா, எனக்கு அழகு அழகியா வருது. நீ எப்பவுமே எங்க கூட இருக்கணும் சீதா, பிளீஸ். சீதா, உன்னை எங்களால மறக்க முடியாது சீதா. தாத்தா மணிலால் எல்லாரும் நீ தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த ராதா அங்கிள் தான் அப்பப்ப ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது பாருங்க, உண்மையிலே உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னா நான் சொல்றபடி கேக்குறீங்களா? சொல்லு சீதா. முதல்ல எப்பவும் என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. என்ன
நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். உங்க அப்பா பேரை காப்பாத்தணும். தாத்தா உங்க மேல உயிரியே வச்சிருக்காரு. வயசான காலத்துல அவர் கஷ்டப்படுத்த கூடாது. நீங்க மூணு பேரும் நல்லா படிக்கிறீங்க. உங்களுக்கு டீச்சரே தேவையில்லை. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம உங்க வேலைங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ணிக்கணும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு நீங்க இங்க வந்தது சரி. இதா கடைசியா இருக்கட்டும். என்ன புரியுதா சீதா? ஸ்ருதி ஆண்டி செத்ததுக்கு நீ காரணம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். வா கார்த்திக் போலாம். சீதா, பாவம் குழந்தைங்க தனியா வீட்டுக்கு போறாங்க. நீ வேணா கொண்டு விட்டுட்டு வாயே. வேணாம் பாட்டி, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். வரேன் பாட்டி. போய்க்கிறேன். எனக்கு ராதாங்கல் மேலதான் சந்தேகம். எப்படி சொல்ற? ஸ்ருதி ஆண்டி செத்த அன்னைக்கு ராதா அங்கிளும் ஸ்ருதி ஆண்டியும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பா கிட்ட ராதா அங்கிள் பேசினத பார்த்தா எனக்கு அவர் மேலதான் சந்தேகம் வருது. டாடி கிட்ட உடனே போய் சொல்லுவான். ஐயோ வேண்டாம், நீ எதுக்கு முரளியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்னு என்னை அடிச்சே கொண்டுடுவாரு. நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? இப்போ முரளி வீட்டுக்கு போகலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு கிட்ட தெரியும். போலாம். பூஜா நீ வரியா? மூணு பேரும் போலாம் வாங்க. முரளி, முரளி. யார் அது? யார் நீங்க? நாங்க முரளியோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி. முரளி வீட்ல இல்லையா? இல்லையம்மா, அவன் திருச்செந்தூர் போயிருக்கான். திருச்செந்தூரா? எதுக்கு? அவங்க அக்காவோட குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறாங்க, அதுக்காக போயிருக்கான். முரளி எப்போ வரும்? ரெண்டு நாள் ஆகும். உங்க பேரை சொல்லிட்டு போனா வந்தா சொல்வேன் இல்ல? நான் சுஜாதா, கார்த்திக் பூஜா, நாங்க மூணு பேரும் வந்ததா சொல்லிடுங்க. மறக்காம சொல்லுங்க பாட்டி. மறக்காம சொல்றேன்பா. அக்கா எப்பவுமே சீதாக்காவை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காங்க. எதுக்கு அண்ணி? எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்ட? என்ன நடக்கணுமோ அது நடக்கும். எப்படி சீதா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்னால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நானும் சரளாக வந்திருக்கோம். ஒரு வாரம் வந்து எங்கள் கூட தங்கிறேன். வேண்டாம் நீ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னை அண்ணியாக நினைக்கிறியா இல்லை அண்ணியமாக நினைக்கிறியா? நீ வந்து எங்கள் கூட தங்கினேன்னா உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ. அக்கா இவ்வளோ பிரியமாக கூப்பிட்றாங்க, கொஞ்ச நாளாவது எங்கள் கூட வந்து தங்கலாம் இல்லை? என் மேலே உனக்கு பாசம் இல்லைன்னு சொல்லு, நான் இப்போவே கிளம்புறேன். ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க? இல்லை என்ன சீதா, கஷ்டப்படுற காலத்தில் நாமெல்லாம் ஒன்றா இருந்துட்டு இப்போ நாங்கள் நல்லா இருக்கும்போது வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறியே, உனக்கு ஏதாவது செய்யணும்னு எங்களுக்கு மட்டும் தோணாதா? நீங்களா சொல்லுங்க மாமி, அப்பதான் இவங்க கேட்பாங்க. இல்ல சரளா, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் பேசாம இருந்தேன். சீதா, உங்க மன்னி சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இடையில வந்த என்னாலேயே உன்னை பார்க்காம இருக்க முடியல. உங்க மன்னியால எப்படி இருக்க முடியும்? போமா, போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா.
மாமியே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, சீக்கிரமா கிளம்புங்க. சரி.